வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, ஆதிசக்தி அருள் பீடத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி, நேர் சிங்கி, அந்த மூணு பிரம்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து அப்படியே வந்து விளைகிற இடத்துல வந்து இது நம்ம காட்டுறோம். இது வந்து முளைச்சிருக்குது. இப்போ இந்த பிரம்பில் வந்து இந்த முள் நேர் நேராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த நேர் நேராக இந்த முள் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு பேர் வந்து நேர் சிங்கி. இது வந்து நேர் சிங்கி. இதனுடைய தூறு, இதனுடைய அடிப்பகுதி, அதாவது வந்து முளைச்சிருக்கிற இடம் இங்கே இருக்குது, அடிப்பகுதி இந்த இருக்குது. அப்போ இது நேர் நேராக இருக்குது பார்த்தீங்களா முள். இது வந்து நேர் சிங்கி. அடுத்து நம்ம இறங்கு சிங்கியை பார்ப்போம். இப்போ இறங்கு சிங்கியை பாருங்கள் நண்பர்களே, இந்த முள் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா. இதனுடைய முள் வந்து கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கு பாருங்கள். கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கிறதுனால இது வந்து இறங்கு சிங்கி. இது எப்படி நம்ம கணக்கு பண்ணுறதுன்னா, கீழே அதாவது அந்த தூர், அந்த வேர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேரில் இருந்து கணக்கு பண்ணணும். வேரில் இருந்து தரையை நோக்கி முள் வந்து வளைஞ்சிருந்தால், கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இறங்கு சிங்கி. இப்போ அடுத்தது ஏறு சிங்கியை பற்றி பார்ப்போம். இது வந்து நண்பர்களே ஏறு சிங்கி. முள் வந்து மேல் நோக்கி, எல்லா முள்களுமே மேல் நோக்கி வளர்ந்துருக்கக்கூடியது. இதனுடைய தூர் வந்து, இதனுடைய அடிப்பகுதி அங்கே இருக்குது. இது மொத்தமும் வந்து ஏறு சிங்கி. தெரியுதுங்களா, இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான மூலிகை மரங்கள். இதெல்லாம் இதெல்லாம் அரிதாக கிராமப்புறங்களில், எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அரிதாக கிடைக்கக்கூடிய பொருள். இந்த ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி அப்படிங்கிறது நிறையா பேருக்கு நிறையா குழப்பங்கள் இருக்குது. முள் தான் வித்தியாசம். ஏறு சிங்கியா, இறங்கு சிங்கியா, நேர் சிங்கியா அப்படிங்கிறது அகமொத்த சிங்கி மரம். அதில் முள் மேல் நோக்கி வளர்ந்துருக்கா, கீழே வளர்ந்துருக்கா, நேர் நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தான் குழப்பம். அந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கு நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.